ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா, 1 ரூபா நோட்டு, இதெல்லாம் வந்து இப்போ வந்து செல்லாத காசாக மாறிடுச்சு, செல்லாத நோட்டாக மாறிடுச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் பீரோவில் வந்து க்ளீன் பண்ணுறப்ப, அம்மாவோடது என்னோடதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப, உள்ளுக்குள்ளார இந்த காயின்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. சரி, அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காயின்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த வருஷம் வந்து எப்போ வந்து அந்த வருஷம் அந்த காயின் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வருஷம்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஓல்டு மெமரிஸ் இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ 5 பைசா, 10 பைசா, 20 பைசா இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து அது வந்து ஓல்டு மெமரிஸாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் இது மாதிரி 10 பைசா வச்சு இங்கேருந்து பஸ் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு வந்து அந்த 4 அண்ணா 8 அண்ணா, அதாவது 25 பைசா, 50 பைசா, அதை தான் வந்து 4 அண்ணா 8 அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெலாம் இது வந்து தெரியாமல் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்மளே மாதிரி 90s கிட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ சேகரித்து வச்சோம்னா, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம், அதாவது காமிக்கலாம், சொல்லலாம், நம்ம நாங்கள் இது மாதிரி உங்களே மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த மாதிரி 25 காசு, 4 அண்ணா 8 அண்ணா இதை தான் வாங்கிட்டு போயிட்டு, அப்போல்லாம் வந்து பேக்கெட் மணின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எனக்குலாம் வந்து அதுதான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 50 பைசா இல்லை 4 அண்ணா அந்த மாதிரி கொடுப்பாங்க. 4 அண்ணாவுக்குலாம் நான் வந்து அது என்ன கடலை முட்டாய்ன்னு சொல்லுவோம்ல, கடலை முட்டாய், அப்புறம் தேங்காய் முட்டாய், இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் வந்து சாப்பிட்ருந்துருப்பீங்க. இந்த காயின்ஸ் பார்த்தோன்னா எனக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன தான் எவ்வளோ, அதாவது 100 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா, 2000 இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம இந்த காயின்ஸை பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி இருக்குது. இது பார்த்தோன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ இந்த 4 அண்ணாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 அண்ணா 8 அண்ணா இந்த மாதிரி இதெல்லாம். இப்போ உள்ள பணம்லாம் வந்து நமக்கு என்னமோ எப்படி சொல்கிறது, அப்படி ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அந்த காலத்தில் உள்ள அந்த 10 ரூபா, 20 ரூபா, அந்த இப்போ இந்த மாதிரி காயின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னாலே நமக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி, அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி பாருங்கள், 25 பைசாலலாம் பின்னாடி வருஷம் பாருங்கள், 1988 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேத்துக்கு காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி சேகரிக்க அந்த மாதிரிலாம் பிடிக்கும். அப்போல்லாம் நம்மலாம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்திருப்போம். பட் ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. பீரோலாம் அங்கே வந்து உள்ளுக்குள்ளார வந்து இருந்து வந்துச்சு. சரி, அதை அப்படியே உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் 1 ரூபி நோட்டு கூட ஒன்று வந்து இருக்கும், அதுவும் பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் 2K கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா, நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த காயின்ஸ்லாம் நம்ம வீட்டில் சேகரித்து வச்சுக்கிறது வந்து நல்லது. பிற்காலத்தில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களே, என்னை பொறுத்தளவுக்கு நான் ஓல்ட் இஸ் பிளாட்டினம் கூட சொல்லுவேன். அந்த மாதிரி கோல்டை விட நமக்கு விலை உயர்ந்தது பிளாட்டினம் தானே. அந்த மாதிரி வந்து பழசுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து மவுசு குறையவே குறையாதுங்க. புதுசுக்கு கூட வந்து அப்பக்கப்போ வந்து மவுசு குறையலாம், மாறலாம், என்ன வேணாலும் ஆகலாம். பழசுங்கிறது வந்து மாறவே மாறாது. இது வந்து என்னோட கருத்து. நீங்கள் வந்து என்னை வந்து என்னடா அது பழமையோ அது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் ஆனால் நான் சொல்கிறேன், அது நமக்கு எப்பொழுதுமே வந்து அந்த பழைய விஷயங்கள்ங்கிறது வந்து அது மாறவே மாறாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இது வந்து 50 பைசா, அதாவது 8 அண்ணா அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவோம். நீங்களாம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது அந்த 25 பைசாவை வந்து எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்களாம், அப்போலாம் வந்து காலண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாம். காலண்ணா, இந்த 8 அண்ணான்னு சொல்கிறோம்ல, அது வந்து அரையண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். வடிவேல் ஒரு பாட்டு கூட இருக்கும், அது என்னது, 8 அண்ணா துட்டு இருந்தால் 8 ஊர், என் பாட்டு மணக்கம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பாட்டு வரும். இது பாருங்கள், 1 ரூபி நோட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்கள்ட்ட, இப்போ நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட இதை கொடுத்தோம்னா என்ன சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன, இந்த விளையாடுறதுக்கு காசு கொடுப்பாங்களே அந்த பணமா அப்படின்னு சொல்லி கேட்குங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த பிள்ளைங்க வந்து நினச்சிக்குங்க. நம்ம ஆனால் அந்த 1 ரூபாயை வச்சுட்டு நம்மளாம் வந்து 2 நாளைக்கு வந்து தீனி வாங்கி சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.